யாரு பணக்காரங்க, யாரு ஏழை? இது என்ன கேள்வி? பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க பணக்காரங்க, பணம் இல்லாம கஷ்டப்படுறவங்க ஏழை, இதுதானே உங்க பதில்? தாம்பரம் சானிட்டோரியம் பஸ் ஸ்டாப் பக்கத்துல நடந்த உண்மையான நிகழ்ச்சியை சொல்றேன், அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க. ஆபீஸுக்கு அவசர அவசரமா அவன் கிளம்பிட்டு இருந்தான். வேகமா கேட்டை விட்டு வெளியே வரவும் செருப்பு பிஞ்சிட்டது. பைக்ல ஏறி பிரதான சாலையில செருப்பு தைப்பவரை தேடுனான். ஒரு நபர் தெருவோரத்துல ஒரு குடைக்கு கீழே செருப்புகளை தச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தாரு. வண்டி அவர் முன்னால ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டு செருப்பு அவர் முன்னால போட்டு, இதை கொஞ்சம் தச்சு கொடுங்க, புது செருப்பு எப்படி பிஞ்சதுன்னே தெரியல, எவ்வளவு ரூபா ஆகும்னு கேட்டான். அதுக்கு அவரு 20 ரூபா ஆகும்னு சொன்னாரு. உடனே அவன் 10 ரூபா வாங்கிக்கோங்கன்னு சொன்னான். 20க்கு குறைச்சு தைக்க முடியாது சார்னு அந்த பெரியவர் பரிதாபமா சொன்னாரு. உடனே அவன், என்ன இதுக்கு போய் 20 ரூபாயா, 15 வாங்கிக்கோங்கன்னு சொன்னான். அதுக்கு அவரு, சொல்யூஷன் போட்டு ஒட்டி தைக்கணும், அப்போதான் தையல் நிக்கும்னு சொன்னாரு. அவன் தொடர்ந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது டீ ஆர்டர் எடுக்க பக்கத்து டீ கடை சிறுவன் வந்தான். அந்த பெரியவர் சாருக்கும் சேர்த்து 2 டீ கொண்டு வாப்பான்னு சொன்னாரு. அவன் மெல்லிய குரல்ல வேண்டாம்னு சொல்ல அவர், பரவாயில்ல சார், சாப்பிடுங்க, இங்க டீ நல்லா இருக்கும்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல சூடான டீ வந்துச்சது. அவன் நெளிஞ்சபடி அந்த டீய குடிச்சான். செருப்பு தச்சு முடிச்ச பிறகு பணம் கொடுக்கும்போது சாப்பிட்ட டீக்கும் சேர்த்து கொடுத்தான். அதுக்கு அந்த பெரியவர், செருப்பு தச்சதுக்கு மட்டும் காசு கொடுங்க, டீக்கு வேண்டாம், என்னோட கஸ்டமர் நீங்க, உங்களை உபசரிக்கிறது என்னோட கடமைன்னு சொன்னாரு. இங்க யாரு பணக்காரரு? செருப்பு தைப்பவர்கிட்ட 10 ரூபாய்க்கு பேரம் பேசிய பைக்கில் வந்த இளைஞனா, அல்லது டீ அவனுக்கு கொடுத்து உபசரிச்ச செருப்பு தைப்பவரா? எதையும் எதிர்பாராம கொடுக்கறவங்க தான் பணக்காரங்க. இயேசு சொல்றத கேளுங்க, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். தேவையுள்ளவங்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவுவோம். அது தரும் மன நிறைவை பணத்தால நிச்சயம் தர முடியாது.